வணக்கம். செம்பருத்தி பூவின் அற்புத மருத்துவ குணங்கள் பற்றி பலர் அறியாமல் உள்ளார்கள். தெரிந்து கொண்டவர்கள் என்றென்றும் ஆரோக்கியத்துடன் இருப்பது உண்மை. செம்பருத்தி பூவினால் நமக்கு கிடைக்கும் மருத்துவ பலன்கள் குறித்து இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் இந்த பயனுள்ள வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு செல்லுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். செம்பருத்தி பூக்களின் சாற்றுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து வாணலியில் இட்டு காய்ச்சி வடிகட்டி கண்ணாடி புட்டிகளில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி கருமையாக அடர்த்தியாக வளரும். பெண்களின் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு சிலருக்கு ஏற்படுகின்றது. இதற்கு தீர்வாக 10 செம்பருத்தி பூக்களின் இதழ்களை நெய்யில் வதக்கி மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சாப்பிட்டு வருவதால் அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவது நிற்கும். ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் உண்டாகும். கோடை காலங்களில் நீர் சுருக்கு ஏற்படுவதாலும் சிறுநீர் கழிப்பதில் எரிச்சல் உண்டாகும். செம்பருத்தி பூ இதழின் வடிசாறு சிறுநீர் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சலை நீக்கும். நீர் சுருக்கை போக்கி சிறுநீரை பெருக்கி இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு செம்பருத்தி பூ இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான ஒரு இயற்கை மருந்தாகும். செம்பருத்தி பூவை பசுமையாகவோ காய வைத்து பொடி செய்தோ வைத்துக்கொண்டு பாலில் கலந்து காலை மாலை வேளைகளில் குடித்து வர இதய பலவீனம் நீங்கும். இரத்தம் விருத்தியாவதற்கும் உடலின் பலத்திற்கும் இரும்பு சத்து மிகவும் அவசியமாக இருக்கின்றது. செம்பருத்தி பூக்களின் தூளுடன் சம எடை அளவு மருதம்பட்டை தூள் கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு காலை மாலை சாப்பிட்டு வர இரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரிப்பதோடு இரத்த சோகை நோய் குறையும். உடலின் மேற்பொருவையாக இருக்கும் தோல் அல்லது சருமத்தில் ஈரப்பதம் இருப்பது அவசியம். செம்பருத்தி பூ குளிர்ச்சி மற்றும் ஈரப்பதத்தை அளிக்கும் தன்மை பொருந்தியது. செம்பருத்தி பூக்களை சாப்பிடுவதாலும் அரைத்து சருமத்தில் தேய்த்து குளித்துக் கொள்வதாலும் சருமத்திற்கு இதமும் சுகமும் அளித்து உடலை பளபளக்க செய்யும். தினசரி 5 அல்லது 10 பூக்களின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் வாய்ப்புண் குணமாகும். உணவில் செம்பருத்தி பூக்களை சேர்த்துக் கொள்வதால் சோர்வு நீங்கும். இதன் இலைகளை சேர்த்து கொதிக்க வைத்து தேநீராக அருந்தினால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இவை தவிர உஷ்ணம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு அமைதியையும் தரக்கூடியது செம்பருத்தி. நரைமுடி பொடுகுத்தொல்லை முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் தீர செம்பருத்தி பூக்களுடன் இதன் இலைகள் கருவேப்பிலை மருதாணி இலை போன்றவற்றை சேர்த்து மையாக அரைத்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும். இதை வாரம் 1 அல்லது 2 நாட்கள் செய்து வந்தால் நாளடைவில் பிரச்சனைகள் தீரும். இது கண் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து சூட்டினால் வரக்கூடிய நோய்களில் இருந்தும் காத்துக்கொள்ளலாம். அஜீரண கோளாறால் வயிற்றில் வாய்வு அதிகரித்து வயிற்றின் உட்புற சுவர்களை தாக்குவதால் வயிற்றிலும் வாயிலும் புண்கள் உருவாகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் தினமும் 5 அல்லது 10 பூக்களின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் புண்கள் குணமாகும். மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.